ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருக்கு. அப்படி ஒரு பஞ்சாங்க எழுதும். கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடும். கேமரா தெளிச்சு தண்ணியை தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடும். கேமரான்னு சொல்லுவ சொல்றியடா. அதுதான்டா விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து. அது ஒண்ணு தாண்டா. அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரக ஏஜென்ட்னு பேர் எடுத்து கமிஷன்லயே கட்டின விடுறாருலே வச்சிருக்கலாம். கேமரா வீடு பிள்ளையார போட்டோ எடுக்கணும். பிள்ளையார போட்டோ எடுக்கலாம். அப்பதான் கல்யாணம் ஆகாதவராச்சே. அடமுத்தாய் பிள்ளையார இந்த புரிகடலையோட ஒரு குளோசப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார்கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சலிச்சமா இருக்கணும், நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? உடனே ரெண்டு பச்சை மட்டும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார். நமக்கு செலவு 10 ரூபாய், லாபம் 190 ரூபாய். ஸ்டாண்டா பிசினஸ் அற்புதம். என்ன அற்புதம்? அற்புதம். அது சரி, அதன் பத்தி ஆண்டாள் வருவா, அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சிடணும். அந்த சிலம எடுக்கட்டு. நேற்றே நான் குளிச்சுட்டு எந்தாமைய பத்தி பேசுறேன், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சுத்தமான வயசு முகத்துல நான் பிறந்து சிவமன தாசா நேரம் உங்க கட்டிக்கிட்ட பாவத்தை போக்க ஒரு 5 நிமிஷமாவது என் பெருமாள் பூஜை பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. போய் சிஸ்டத்துல நிறுத்துற எல்லா சாமியும் ஒண்ணுதான். நீங்க பூஜைக்கு செய்து கொடுக்க மாட்டீங்க தெரிஞ்சு ஐயா ஆப்பகார மாட்டேன். கொஞ்ச நேரம் நிம்மதியா புத்தகத்தை படிக்க விடுங்க. நினைச்சு உங்க பெரிய பையன் எம்எல்ஏ பாஸ் பண்ணணும்னு நினைச்சு
என் அப்ப விநாயகனுக்கு துணிஞ்சி என் சொந்த பணத்துல 200 ரூபாய் எடுத்து சூடத்துல இருந்து சுண்டல் வரைக்கும் கொலகட்டையில இருந்து பொன்கடலை வரைக்கும் பூஜை பண்ணு, அதனுடைய பலன் தான் உங்க பையன் பாசு பண்ணுது வெட்டிதான். 200 ரூபாய்க்குமா சாதி எடுத்துருக்கோங்க. 200 ரூபாய்க்கு ஏண்டா அப்போ ஊர் வரமாட்டேங்கிற? என்னங்க பண்றது, உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னமாவுக்கு பிடிக்கலே, சின்னமாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கலே, உங்க ரெண்டு பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பைய கைத்தடின்னு சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ கல்யாண வயசு, மோகினி மிரிக்கிற வயசு, முட்டை ஊடுற பக்குவம், மூக்கு சிவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்த சாஹிப் பிள்ளை சொல்லிட்டாருங்க. அதனால ஒரு ரீஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க, எனக்கு ஆசா பண்ண ஆசீர்வாதம் தானே. ஏன்னா அவனும் ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துருச்சு. பச்சையா கேக்குறோம், காலகாலத்துல பெண்ணுல என்ன கண்ணா அப்படின்னு நடப்பானுங்க. அடுத்த கவசுக்கு அச்சாரம் போடுறியா? நான் அச்சாரம் போடலன்னாலும் பெரிய முடிஞ்சால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதுக்குள்ள புரிந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது குடு குடுன்னு குத்துவானே. 200 ரூபாய் போடு மாட்ட 300 ரூபாய் ஆகும்னு சொன்னான். ஆமா ஆமா சொன்னான். அடேடே, இந்த பணத்தை வச்சு முன்பக்கம் ஓட்ட மாத்திக்கங்க ஐயா. ஐயாவுக்கு பேரம் பிறந்த உடனே அதை சொல்லி பின்னால குறைச்சிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், அந்த குறைவதுக்கு நடந்துக்க. நீயும் நம்ம வேலைக்கு வந்துட்டியா? இந்த ஊரு தானே இருப்ப. அவங்க அத்தே சகரட்டப்பா தரகரு. ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டூ, டூயிங் வெல், டூயிங் வெல், டூயிங் வெல். குடு குடு உபகாரம் பாகில பேசுறேன். மரத்தடியில் நிக்கிறேன் ஐயா. பக்குவமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இந்த இடத்த வாங்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிறேன் ஐயா. இடத்த வாங்கறதுக்கு உங்ககிட்ட எதுனா பணம் ஐயா? நீ என்ன என்ன நினைக்கிற? காவி வெட்டின் நினைச்சியா? இந்த ஐயா 1 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா? 1 லட்சம் எனக்கு பரப்போட அருமை தெரியாதுன்னு சொல்லி எங்க ஐயா 1 லட்சம் ரூபாய் இன்சூர் கம்பெனில போட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் அவன் கையில குடுக்கறான்னு சொல்லிட்டாச்சா? அப்போ ராவ் போதூர் வீட்டுல அதை என்ன ஐயா? நீ ராவ் போதூர் எங்க அப்பா ஒன்னா ஒரே பண்ணி கொடுத்த படிச்சவங்க ஐயா. இந்தாயா ராவ் போதூர் இந்த பையனை பாத்துக்க நீங்க அப்பா சாப்பிட காலத்துல கொண்டு போய் விட்டாரு. அவங்க வீட்டுல ஐயாவே செக்ரட்டரி ஆண்டினால் தாப்பூத்தி நீ பாத்த புரிய. அப்படியா? சரி, உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஐயா. நல்ல நாகப்பட மாதிரி கருப்பா ரெட்ட பட போட்டுக்கணும். 12 வயசுல ஒரு பொண்ணு தேவையா? செடிக்கு வாழ்க்கை தொடங்கியா வர்றதுக்குயா கேட்கணும். அது நமக்கு தெரியல. போட்டோவில இல்ல, முதல்ல உன்ன போட்டோ எடுக்கிறேன், எல்லாரையும் காமிக்கிறேன். ஏதாவது பயப்படுது, ஏதாவது ஓதுங்குது, ஏதாவது ஓத்துது. சொந்த வீடு இதை என்கிட்ட பொய் தானே சொன்னேன். 1000 பொய்ய சொன்னேன்.
ஆயிரம் ஆயிரம் கல்யாணத்தை பண்ணேன், ஆயிரம் ஆயிரம் ரூபாய சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன், அது நானா சொன்னேன். நான் நிமிர்ந்து தாயா நின்னேன். எங்கது என் ராஜா, என் ரோசானுவோ பொண்ணு என்ன வளர்த்துட்டா. நிமிர்ந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா. என் பொண்ணு முன்னால பாக்கலா, பலத்தரல மரத்தை விட்டு பருமாறிக்கிட்டோம். ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தேன். அப்போது குமா குமாரு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் குடுக்க போகிறீங்க, குட்டி பால் குடுக்க போகிறீங்க, போக முடியாது. நான் போயிட்டு வர்றேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பைய சொல்றத பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கணும் போல் இருக்கு. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வர்றேன். நான் சொன்னேன் கேட்டீங்களா? அந்த வெத்து வெட்டு பையில நம்பி என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க. இந்த மனுஷன் வரலன்னா என்ன ஆகாது? அப்பா, அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. நானும் அவர் தான் என் வருங்கால கணவர் நினைச்சு என் கையால காசு கொடுத்துட்டேன். அதனால அவர் தான் என் கணவர். படிக்க வைக்க வேணாம், படிக்க வைக்க சட்டம் தைக்குது. காப்பில காதல் வந்துச்சுன்றாங்க, என்ன ஆச்சரியம்? என்ன செய்ய நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். தெரியாது, வீட்டுல மீனா இல்ல. அவங்க பொண்ணு நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்நேரம் கல கல கலன்னு இருக்கும். இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாய் வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம் சார். எனக்கு அந்த பையனை பிடிக்கல. உனக்கு மார்க்கெட் நிலவரம் என்னடி தெரியும்? நான் கேட்கறேன், கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 75% இருக்கு ஊர்ல. கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க 25% தான் இருக்கிறாங்க. அதுல ஒழுங்கா கட்டிக்கிட்டு சோறு போடுற பசங்க 100% தேட மாட்டேன். நம்ம என்னத்தை செய்ய சொல்ற? இவனுக்கு என்ன, அந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு.